Hello students, in this video, we will talk about magnetic dipole moment of a revolving electron. Revolving electron is magnetic dipole moment. We will talk about a circular wire la current flow and magnetic field. We will produce a bar magnetic, magnetic field produce. So, ஒரு ஆட்டம்ல இருக்கிற எலக்ட்ரான் சர்க்குலரா அதோட ஆர்பிட்ல மூவ் ஆகுறதே நம்ம என்ன எடுத்துக்கலாம் ஒரு கரண்ட் சர்க்குலர் வயர்ல ஃப்ளோ ஆகுற மாதிரியே தான் அதுவும் ஏன்னா ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் தான் என்னது கரண்ட் ஸோ நம்மளுக்கு தெரியும் ஒரு சர்க்குலர் வயர்ல கரண்ட் ஃப்ளோ ஆகுறப்ப கிரியேட் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு பார் மேக்னெட்டோட மேக்னெட்டிக் ஃபீல்டு மாதிரியே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பார் மேக்னெட்டோட டைபோல் மூமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஈக்குவேஷன் இருக்குது அதே மாதிரி ஒரு சர்க்குலர் வயரில் கரண்ட் போகும்போது ஓகேவா கரண்ட் அதில் பாஸ் ஆகும் பொழுது கிரியேட் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைபோல் மூமெண்ட்டுக்கும் நம்மளுக்கு தெரியும் அது என்னது அதை தான் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் படித்தோம் சரியா அது டைபோல் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு இன்டு ஏ அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடியே படித்தோம் இப்போ இங்கே நம்ம எலக்ட்ரானோட டைபோல் மூமெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ எலக்ட்ரானோட டைபோல் மூமெண்ட் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அப்போ கரண்ட் ஃப்ளோ ஆகிறப்ப எப்படி ஒரு சர்க்குலர் வயரில் கரண்ட் ஃப்ளோ ஆகிறப்போ ஒரு டைபோல் மூமெண்ட் கிடச்சதோ அதே மாதிரி சிமிலராக தான் எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகிறப்பையும் இருக்குது ஸோ நம்ம அதே ஈக்குவேஷனை இங்கேயும் எடுத்துக்கிறோம் சரியா இப்போ இங்கே டைபோல் மூமெண்ட்டுக்கு நம்ம வேறு ஒரு லெட்டர் கொடுக்குறோம் சரியா ரெப்ரசன்டேஷன் வந்து என்னென்னு கொடுக்குறோம் அப்படின்னா மியூ எல் இதுக்கு முன்னாடி நம்ம பார் மேக்னெட்டோட டைபோல் மூமெண்ட்டுக்கு என்ன லெட்டர் கொடுத்துருப்போம் அப்படின்னா பிஎம் கொடுத்துருப்போம் சரியா ஏன்னா பிங்கிறது டைபோல் மூமெண்ட்டுக்கு நம்ம காமனாக கொடுக்கறது எம்முங்கிறது அது மேக்னெட்டிக் டைபோலுங்கிறதுனால பிஎம் அப்படின்னு நம்ம கொடுப்போம் இங்கே நம்ம எலக்ட்ரானோட டைபோல் மூமெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மியூ எல் அப்படிங்கிற இந்த வேர்டை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் சரியா மியூ எல் இஸ் ஈக்குவல் டு இன்டு ஏ வெக்டார் ஏன் அந்த இன்டு ஏ வெக்டார் எடுத்தோம் இது வந்து கரண்ட் சர்க்குலர் காயிலில் ஃப்ளோ ஆகிறப்ப கிடைச்ச டைபோல் மூமெண்ட் அதே மாதிரி தான் எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகிறதும் அதே மாதிரி தான் சிமிலராக இருக்குங்கிறதுனால நம்ம இதையே எடுத்துக்கிறோம் ஓகேவா சரி இப்போ நம்மளுக்கு தெரியும் இப்போ இதை இதோட மேக்னிட்யூடில் எழுதுனா மியூஎல் இஸ் ஈக்குவல் டு இன்டு ஏ இப்படின்னு எழுதலாம் சரியா நம்மளுக்கு தெரியும் கரண்ட்டுக்கான ஈக்குவேஷன் ஐ இஸ் ஈக்குவல் டு க்யூ டிவைடட் பை டி சரியா கரண்ட் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் டிவைடட் பை டைம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அப்போ இங்கே சார்ஜுங்கிறது நத்திங் பட் என்னது எலக்ட்ரான் சரியா அப்போ நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஈன்னு எடுத்துக்கிறோம் டிவைடட் பை டைம் டைமுங்கிறது இது ஒரு டைம் அந்த ஆர்பிட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைம் ஓகேவா ஸோ இங்கே வந்து அந்த டைமை நம்ம என்னென்ன பண்ணலாம் கேபிட்டல் டீன்னு எடுத்துக்கலாம் சரியா ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஐ இஸ் ஈக்குவல் டு இ டிவைடட் பை டி சரி இப்போ இதில் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா இந்த எலக்ட்ரானோட ஃப்ளோ சரியா எலக்ட்ரானோட ஃப்ளோ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கரண்ட் ஃப்ளோவுக்கு ஆப்போசிட் ஓகேவா ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே ஒரு மைனஸ் சைன் போட்டுக்கலாம் சரி இது கூட இருக்கட்டும் நம்ம அடுத்த ஈக்குவேஷன் பார்த்துட்டு கூட இதை எழுதலாம் அப்போ நம்மளுக்கு தெரியும் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு அல்லது ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரான் வந்து எலக்ட்ரானுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்பீடு இருக்கும் அது ஆர்பிட்டில் ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில் அது என்னாகுது அந்த நியூக்ளியஸை சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது ஸோ அதோடய வெலாசிட்டியை வீன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம் அப்போ இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது அது அந்த ஆர்பிட்டை கம்ப்ளீட் பண்ணுற அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் அது எவ்வளவு 2πr அது எவ்வளவு 2πr டிவைடட் பை அதுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து என்னது டி அப்போ இந்த ஈக்குவேஷனை எப்படி நம்ம மாற்றி எழுதலாம் டி இஸ் ஈக்குவல் டு 2πr டிவைடட் பை வி சரியா இப்போ இந்த ஈக்குவேஷனை இந்த டீயோட வேல்யூவை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் சரியா சப்ஸ்டியூட் பண்ணால் அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு இ டிவைடட் பை 2πr டிவைடட் பை வி இப்போ இந்த வி மேலே போயிடுமா அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு இவி டிவைடட் பை 2πr சரியா இப்போ இங்கே நம்மளுக்கு வெலாசிட்டி எலக்ட்ரானோட வெலாசிட்டி இந்த இடத்துல இது இந்த டைரெக்ஷனில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கரண்ட்டுங்கிறது எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகிறதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும் ஸோ கரண்ட்டோட டைரெக்ஷன் இதுக்கு எப்போவுமே ஆப்போசிட் அப்படிங்கிறதுனால இங்கே நம்ம என்ன பண்ணலாம் மைனஸ் சைன் போட்டுக்கலாம் அதை இங்கேருந்தே நம்ம போட்டு வரலாம் ஸோ இங்கே சொல்லும்போது நம்மளுக்கு அது இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும் அதுக்காக நான் இங்கே போடுறேன் ஓகேவா அப்போ ஐஎஸ் ஈக்குவல் டு மைனஸ் இவி டிவைடட் பை 2πr ஓகேவா
இப்போ இந்த ஐயோட வேல்யூவை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இந்த ஈக்குவேஷனில். அப்போ எலக்ட்ரானோட டைபோல் மூமெண்ட் மியூ எல் இஸ் ஈக்குவல் டு ஐக்கு பதிலாக மைனஸ் இவி டிவைடட் பை 2πr இன்ட்டு ஏரியா. ஏரியாங்கிறது என்ன? இந்த சர்க்குலர் ஆர்பிட்டோட ஏரியா. அப்போ அதை எவ்வளோன்னு எடுத்துக்கலாம், πr ஸ்கொயர். ஓகேவா? அப்போ கேன்சல் பண்ண முடியறத கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, மியூ எல் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இவி ஆர் டிவைடட் பை 2. சரியா? மைனஸ் இவி ஆர் டிவைடட் பை 2. இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டேர்மில் மேலேயும் கீழேயும் எம்மால் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ மியூ எல் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இவி எம் ஆர் டிவைடட் பை 2m. சரியா? அல்லது இப்படி எழுதலாமே, மியூ எல் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ எம்விஆர் டிவைடட் பை 2m. சரியா? இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எம்விஆர் டேர்ம் எடுத்துக்கலாம். சரியா? அதாவது ஒரு எலக்ட்ரானுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா மாஸ் இருக்குது, அது ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில் ஒரு பர்டிகுலர் ரேடியஸ் இருக்கிற ஆர்பிட்டில் அது எலக்ட்ரானை சுற்றி வருது. ஸோ அங்கே என்ன இருக்கும், ஒரு ஆங்குலர் மொமெண்டம். அப்போ எலக்ட்ரானோட ஆங்குலர் மொமெண்டமாக நம்ம என்னென்ன எழுதலாம் அப்படின்னா எல் வெக்டார். எல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு என்னது, ஆர் வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஆர் வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஓகேவா? அப்போ இதை எப்படி எழுதலாம், ஆர் வெக்டாருங்கிறது இதை மேக்னிடியூட்டில் எழுதும்பொழுது, மேக்னிடியூட்டில் எழுதும்போது எல் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு பி வெக்டாருங்கிறது லீனியர் மொமெண்டம். ஸோ அதை என்னென்னு எழுதலாம், எம்வின்னு எழுதலாம். அப்போ எல் இஸ் ஈக்குவல் டு எம்விஆர். சரியா? அப்போ எலக்ட்ரானோட ஆங்குலர் மொமெண்டத்துக்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், இது நம்ம லெவன்த்துலேயே படிச்சிருக்கோம். சரியா? எம்விஆருங்கிறது ஆங்குலர் மொமெண்டத்துக்கான ஃபார்முலா. சரியா? அப்போ இங்கே எம்விஆர்ன்னு இருக்குல்ல, அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்னு சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் மியூ எல் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ டிவைடட் பை 2m இன்ட்டு என்னது, எல். அப்போ இந்த மைனஸ் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, இந்த ஆங்குலர் மொமெண்டத்தோட டைரெக்ஷனும் எலக்ட்ரானோட டைபோல் மொமெண்டத்தோட டைரெக்ஷனும் எப்படி இருக்கும், டைபோல் மொமெண்டோட டைரெக்ஷனும் ஆப்போசிட். அப்போ எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்கலாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் அந்த ஆர்பிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் எலக்ட்ரான், இது சென்டர் நியூக்ளியஸ், இதிலேருந்து அதுக்கு இருக்கிற ரேடியஸ் ஆர்னும். அப்போ இந்த பாயிண்டில் வெலாசிட்டியோட டைரெக்ஷன் வந்து எலக்ட்ரானோட வெலாசிட்டியோட டைரெக்ஷன் அதோட டேஞ்சென்ஷியல் டைரெக்ஷனாக தான் இருக்கும். சரியா? அப்போ வி இந்த டைரெக்ஷனில் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரைட் ஹேண்ட் தம்பு ரூலை யூஸ் பண்ணி முதல்ல ஆர்லேருந்து வியோட டைரெக்ஷனை நம்ம ஃபிங்கர்ஸை கவர் பண்ணும் பொழுது நம்மளோட தம்பு காட்டுறது தான் என்னது, ஆங்குலர் மொமெண்டத்தோட டைரெக்ஷன். அப்போ இதுதான் நம்மளோட சர்க்குலர் ஆர்பிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆங்குலர் மொமெண்டம் எப்படி இருக்குது, அப்வர்ட் டைரெக்ஷனில் இருக்குது. சரியா? எல் வெக்டாரோட டைரெக்ஷன். இப்போ இதில் எலக்ட்ரான் வந்து இப்படி ஃப்ளோ ஆகுது, அதாவது ஆன்டி கிளாக் வைஸாக ஃப்ளோ ஆகுது அப்படின்னா கரண்ட் எப்படி இருக்கும், கிளாக் வைஸாக ஃப்ளோ ஆகும். அப்போ கரண்ட் கிளாக் வைஸாக ஃப்ளோ ஆனால் அப்போ அதோட டைபோல் மூமெண்ட்டோட டைரெக்ஷன் அதோட நார்த் போல் எங்கே இருக்கும், டவுன்வர்ட்ஸாக இருக்கும். அப்போ டைபோல் மூமெண்ட்டோட டைரெக்ஷன் சவுத் டு நார்த். அப்போ சவுத் போல் தான் மேலே இருக்குது, நார்த்து போல் கீழே இருக்குது. அப்போ சவுத் டு நார்த், அப்போ இந்த டைரெக்ஷனில் என்ன இருக்குது, மியூ எல் வெக்டாரோட டைரெக்ஷன் இருக்குது. சரியா? அப்போ இங்கே கன்ஃபார்ம் ஆகுதா, அதாவது மியூ எல் வெக்டாரோட டைரெக்ஷன் எப்படி இருக்குது, எல் வெக்டாருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதை வெக்டார் ஃபார்மில் நம்ம எழுதணும். ஓகே, அப்போ இப்படி எழுதலாம் சார். அப்போ இந்த டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இ டிவைடட் பை 2m. இந்த மைனஸுங்கிறது இங்கே டைரெக்ஷனை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ மேக்னிடியூடாக எழுதும் பொழுது நம்ம என்ன தேவையில்லை, இந்த மைனஸை ரெப்ரசன்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ மியூ எல் டிவைடட் பை எல், அப்போ இந்த எல் இந்த சைடு கொண்டு வந்தால் டினாமினேட்டரில் வந்துடுமா, இஸ் ஈக்குவல் டு இ டிவைடட் பை 2m. சரி, இங்கே நம்ம அதோடய மேக்னிடியூடில் மட்டும் எழுதியிருக்கோம். ஸோ இங்கே நம்ம என்ன தேவையில்லை, மைனஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ மியூ எல் டிவைடட் பை எல் இஸ் ஈக்குவல் டு இ டிவைடட் பை 2m. அப்போ நம்மளுக்கு தெரியும் இங்கிறது சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான், எம்ங்கிறது மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், இது ரெண்டுமே மாறப்போகிறதில்லை. ஸோ இதில் வச்சு நம்ம என்ன சொல்லலாம், மியூ எல் டிவைடட் பை எல் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஓகேவா? இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ. கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ. ஓகேவா? அதோட வேல்யூ
நம்ம இங்கே பார்க்கலாம். அப்போ மியூ எல் டிவைடட் பை எல் இஸ் ஈக்குவல் டு, அப்போ அதோடய வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இ டிவைடட் பை 2m, அப்போ இயோட வேல்யூ 1.6 இன்ட்டு 10 to the power -19 டிவைடட் பை 2 இன்ட்டு எம்மோட வேல்யூ 9.11 இன்ட்டு 10 to the power -31. அப்போ இதோட யூனிட் என்னவாக இருக்கும்? கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோட யூனிட்டு மேலே இருக்கிறது சார்ஜு, அதோட யூனிட் வந்து கூலும், டிவைடட் பை கீழே இருக்கிறது மாஸ். அப்போ என்னது? கூலும் பர் கிலோகிராம். அப்போ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 8.78 இன்ட்டு 10 to the power 10 கூலும் பர் கிலோகிராம். ஓகேவா? அப்போ இதிலேருந்து நம்மளுக்கு தெரிகிறது என்ன? எலக்ட்ரானோட டைபோல் மொமெண்ட்டும் அதோட ஆங்குலர் மொமெண்டம், சரியா, அது ரெண்டத்தோட ரேஷியோ வந்து என்னது? கான்ஸ்டன்ட். அந்த ரேஷியோவுக்கு தான் கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ அப்படின்னு பேர் வைக்கிறோம். அல்லது மியூ எல் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல்னு எழுதலாம். ஓகேவா? அப்படி அதை வந்து நம்ம ஈக்குவல் பண்ணுறப்போ ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் தான் என்னது அப்படின்னா இந்த கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ, அதாவது அந்த இ டிவைடட் பை 2m. ஓகேவா? சரி, இப்போ கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோனா என்னென்னு பார்த்துட்டோம், அதுக்கான யூனிட் பார்த்துட்டோம். இப்போ இந்த கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ தான் எது ரெண்டையும் ரிலேட் பண்ணும் பொழுது எலக்ட்ரானோட டைபோல் மூமெண்ட்டையும் ஆங்குலர் மூமெண்ட்டையும் ரிலேட் பண்ணுற அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். ஓகேவா? சரி, இப்போ நம்ம இதை இன்னும் படிக்கலை, இனிமேல் தான் நம்ம 8th யூனிட்டில் தான் படிக்க போகிறோம். அதாவது நீல்ஸ் போர் அப்படிங்கிறவர் ஒரு ஆட்டமை பற்றின ஒரு தியரி சொல்கிறார். ஓகேவா? அவரோட தியரியில் அவர் சொல்கிற முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஆட்டமில் இருக்கிற அவர் ஒரு மூணு பாசிலேட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருப்பார். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து எலக்ட்ரான்ஸ் எல்லாமே பெர்மிசிபிள் ஆர்பிட்டில் தான் நியூக்ளியஸை சுற்றி வரும் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஓகேவா? அதாவது அந்த பெர்மிசிபிள் ஆர்பிட்டை வந்து ஸ்டேஷ்னரி ஆர்பிட்டுன்னு சொல்லலாம். அப்போ அந்த ஸ்டேஷ்னரி ஆர்பிட்டில் அது எலக்ட்ரான்ஸ் வந்து நியூக்ளியஸை சுற்றி வரும் பொழுது அதோடய ஆங்குலர் மொமெண்டம் வந்து எப்படி இருக்கும்? குவான்டைஸ்டாக இருக்கும். குவான்டைஸ்னால் என்ன? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், அந்த சார்ஜஸ் வந்து குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜிலே கியூ இஸ் ஈக்குவல் டு என்இங்கிற ஃபார்முலா படிக்கும்போதே நம்ம படிச்சிருப்போம். அதாவது இப்போ சார்ஜோட வேல்யூ எப்போவுமே ஃப்ராக்ஷனில் வராது, சரியா? அப்போ ஒரு இடத்துல 10 சார்ஜ் இருக்குது அப்படின்னா ஒரு சார்ஜோட சார்ஜ் வேல்யூ தெரிஞ்சிருச்சுன்னா அதை 10 மல்டிப்ளை பண்ணால் என்னவோ அதே தான் வரும். ஓகேவா? அது எல்லாமே குவான்டைஸ்ட் ஃபிக்ஸ்டு. அந்த வேல்யூவை நம்ம அங்கே எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கோ அந்த நம்பரால் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிட்டால் போதும் அங்கே இருக்கிற டோட்டல் சார்ஜோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிரும். அதே மாதிரி தான் ஒரு எலக்ட்ரான் சர்க்குலர் ஆர்பிட்டில் ஸ்டேஷ்னரி ஆர்பிட்டில் மூவ் ஆகிட்டுருக்கிற ஒரு எலக்ட்ரானோட ஆங்குலர் மொமெண்டம் வந்து என்னது? குவான்டைஸ்ட் அப்படின்னு நீல்ஸ் போர் சொல்கிறாரு. அதுக்கு அவர் ஒரு ஈக்குவேஷனையும் கொடுக்குறாரு. அப்போ எல் இஸ் ஈக்குவல் டு என்ஹெச் டிவைடட் பை 2π, சரியா? இதில் ஹச்சுங்கிறது பிளாங்க் கான்ஸ்டன்ட், அதோட வேல்யூ 6.63 இன்ட்டு 10 to the power -34 ஜூல் செகண்ட். ஓகேவா? இந்த எண்ணுங்கிறது நம்பர் ஆஃப் ஆர்பிட், சரியா? எண்ணுங்கிறது நம்பர் ஆஃப் ஆர்பிட். அப்போ எல் இஸ் ஈக்குவல் டு ஹச் டிவைடட் பை 2π அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரானோட ஆங்குலர் மூமெண்ட்டத்துக்கான ஃபார்முலா, சரியா? இப்போ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அப்போ மியூ எல் இஸ் ஈக்குவல் டு இ டிவைடட் பை 2m இன்ட்டு எல்லுக்கு பதிலாக நம்ம என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம், என்ஹெச் டிவைடட் பை 2π சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ 2π சப்ஸ்டியூட் பண்ணால் இது எப்படி எழுதலாம்? மியூ எல் இஸ் ஈக்குவல் டு என் இன்ட்டு இஹெச் டிவைடட் பை 4πm, சரியா? இப்போ என்னங்கிறது நம்பர் ஆஃப் ஆர்பிட்டுங்கிறது நம்ம பார்த்துட்டோம். இப்போ இது நம்ம ஒரு நேச்சுரல் நம்பர்ஸ், சரியா? 1, 2, 3 எந்த நம்பரை வேணாலும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இதை விட்டுட்டு மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம்? வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இயோட வேல்யூ 1.6 இன்ட்டு 10 to the power -19, ஹச்சோட வேல்யூ 6.63 இன்ட்டு 10 to the power -34 டிவைடட் பை 4 இன்ட்டு 3.14 இன்ட்டு 9.11 இன்ட்டு 10 to the power -31. ஓகேவா? அப்போ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எலக்ட்ரானோட டைபோல் மொமெண்ட் மியூ எல் இஸ் ஈக்குவல் டு என் இன்ட்டு 9.27 இன்ட்டு 10 to the power -24
minus 24. Dipole moment kana unit namalukku theriyum enna ampere meter square seriya ipo nama enna pandrom appadina first orbit la irukra electron nu eduthukitom appadina appo n is equal to 1 appo n is equal to 1 nu eduthukita appo idu dhaan enna da minimum அதாவது இதுதான் இருக்கிறதுல அந்த குவாண்டைஸ்டு வேல்யூ இதுக்கு மேலே இருக்கிற லெவல்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அந்த நம்பர்ஸால் இதோட மல்டிப்ளை பண்ணிக்கிட்டாலே நம்மளுக்கு போதும் எப்படி க்யூ இஸ் ஈக்குவல் டு என்இல ஈங்கிறது தான் அந்த குவாண்டைஸ்டு வேல்யூ ஒரு சார்ஜோட வேல்யூ அதே மாதிரி இங்கே டைபோல் மூமெண்ட் எலக்ட்ரானோட டைபோல் மூமெண்ட்டுங்கிறது ஃபஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கிறது ஏன்னா அதுக்கு மினிமம் பாசிபிள் கிடையாது ஸோ இதுதான் என்னது ஃபிக்ஸ்டு வேல்யூ அப்போ இதுக்கு மேலே இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கிட்டால் போதும் ஜஸ்ட் என்னால் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டால் போதும் அப்படி தானே ஸோ அப்போ இங்கே என் இஸ் ஈக்குவல் டு ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டா அப்போ இதை வந்து இது வரைக்கும் நம்ம கியூ எல்னு எழுதுனோம்ல இப்போ இது என்னென்னு எழுதுகிறோம் அப்படின்னா மியூஇன்னு எழுதுகிறோம் இது வரைக்கும் மியூ எல்னு எழுதுனோம் ஸோ இப்போ மியூஇன்னு எழுதுகிறோம் ஏன்னா இதுதான் குவான்டைஸ்டு வேல்யூ ஓகேவா இனிமேல் உங்களுக்கு அடுத்தடுத்த ஆர்பிட்டில் இருக்கிற எலக்ட்ரானோட டைபோல் மூமெண்ட் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அந்த நம்பர் ஆஃப் ஆர்பிட்டோட வேல்யூவை இந்த எண்ணுங்கிற இடத்துல நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டால் போதும் அப்போ என்எஸ் ஈக்குவல் டு ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டால் 9.27 இன்ட்டு 10^-24 ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர் அப்போ இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கிற எலக்ட்ரானோட டைபோல் மூமெண்ட் அல்லது போர் மேக்னட்ரான் இதுக்கு நம்ம ஒரு பேர் வைக்கிறோம் அதான் என்னது அப்படின்னா போர் மேக்னட்ரான் இப்போ போர் மேக்னட்ரான் இஸ் ஈக்குவல் டு மியூஇ போர் மேக்னட்ரான்னா நம்ம மியூஇங்கிற சிம்பிளில் சொல்கிறோம் தட் இஸ் ஈக்குவல் டு இஹெச் டிவைடட் பை 4πm ஏன்னா என்னோடய வேல்யூ இங்கே 1 இதானே மினிமம் இதுக்கு கீழே பாசிபிள் கிடையாது ஸோ இதை தான் நம்ம போர் மேக்னட்ரான் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ அடுத்தடுத்த ஆர்பிட்டில் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்போ நம்மளுக்கு இன்னொரு க்வெஸ்சன் வரும் அப்போ ஒவ்வொரு ஆர்பிட்லேயும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து மாறும் தானே அப்போ ஆர்பிட் மேலே அதிகமாக அங்கே இருக்கிற நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதிகமாகுமே ஸோ அங்கே வந்து அந்த மொமெண்டம் வந்து சேஞ்ச் ஆகாதா அப்படின்னா ஆகாது ஏன்னா அந்த ஆங்குலர் மூமெண்ட்டமே குவான்டைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டதுனால அப்போ அது ஹச் டிவைடட் பை 2π இதை தான் அது பேஸ் பண்ணியிருக்கு அப்போ அதுக்கு மேலே போக போக அப்போ ஆங்குலர் மூமெண்ட்டத்துக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் எம்விஆர் இந்த எம்விஆரில் எம்ங்கிறது மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அப்போ ஆர்பிட் அதிகமாக அதில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது அந்த எலக்ட்ரான்ஸோட மாஸ் அதிகமாகிட்டே போகும் பட் மாஸ் அதிகமானாலும் ஆர்பிட்டோட ரேடியஸ் அதிகமாகுமா பட் இது ரெண்டும் அதிகமானாலும் எது குறைஞ்சிரும் வெலாசிட்டி குறையும் ஏன்னா நியூக்ளியஸுக்கு க்ளோஸராக இருக்கிற ஆர்பிட்டில் இருக்கிற எலக்ட்ரான் தான் ரொம்ப வேகமாக சுற்றும் மேல் தூரமாக போக போக அந்த வெலாசிட்டியோட வேல்யூ என்னாகிட்டே இருக்கும் குறைஞ்சிக்கிட்டே வரும் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ அந்த ஆங்குலர் மூமெண்ட்டத்தோட வேல்யூ அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்தாலும் சரி அந்த ஆர்பிட்டுக்கு அது எப்படி தான் இருக்கும் அது குவான்டைஸ்டாக தான் இருக்கும் அப்போ ஃபஸ்ட் ஆர்பிட்டுக்கு அதோடய வேல்யூ என்னவோ செகண்ட் ஆர்பிட்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் எண்ணுக்கு பதிலாக 2 நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அங்கே இருக்கிற நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இங்கே ஒரு ஃபேக்டரே கிடையாது சரியா ஆர்பிட்டு தான் இங்கே முக்கியம் அப்போ என்னோடய வேல்யூ அந்த ஆர்பிட் அடுத்தடுத்த ஆர்பிட்டுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா என்னோடய வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு கிளியராக தெரிகிறது என்ன ஒரு ஆட்டமில் எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகிறது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ணுது அப்போ ஒரு ஆட்டமே ஒரு மேக்னெட்டாக செயல்படுது ஓகேவா ஒரு ஆட்டமாக நம்ம என்னன்னு சொல்லி எடுத்துக்கலாம் ஸ்மால் சைஸ்டு மேக்னெட் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேவா தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ஸோ மச்